முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும் அதிகாரம் 123 பொழுது கண்டு இறங்கல், அதாவது மாலை நேரத்தில் மனைவியின் துன்பம். குறள் எண் 1226. மாலை நோய் செய்தல் மன்னந்தார் அகலாத காலை அறிந்தது இல்லேன். இதனுடைய பொருள், தனிமையில் இருக்கும் மனைவியை மாலை பொழுது இப்படியெல்லாம் துன்பப்படுத்தும் என்று முன்பே எனக்கு தெரிந்திருந்தால் அவரை நான் போக விட்டிருக்க மாட்டேன் என்று வேதனை தாங்காமல் கூறினாள் தலைவி. குறள் எண் 1227. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இதனுடைய பொருள், தனிமை துன்பத்தில் இருக்கும் மனைவியை காம நோய் துன்பப்படுத்துவது போல் வேறு எதுவும் துன்பப்படுத்தாது. அந்த நோய் காலையில் அரும்பு போல் மெல்ல தோன்றுகிறது, மெல்ல மெல்ல பெரிய மொட்டாக வளர்கிறது, மாலையில் மொட்டு மலர்வது போல முழு தன்மையை காட்டத் தொடங்கி கொல்லாமல் கொள்கிறது என்று அனுபவத்தை வெளியிட்டாள் தலைவி. குறள் எண் 1228. அழல் போலும் மாலைக்கு தூது ஆகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை. இதனுடைய பொருள், முன்பு நான் என் கணவருடன் இருக்கும்போது குழலோசை வந்தால் இனிமையாக இருக்கும், அடுத்து அனுபவிக்கப் போகும் இன்பத்துக்கு அடையாளமாக தெரியும். இப்பொழுதோ கொடிய நெருப்பாக இருக்கும் மாலை பொழுது வருவதை அந்த குழலோசை தூதாக வந்து தெரிவிப்பது போல் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னை கொல்லும் ஆயுதமாகவும் இருக்கிறது என்று குழலோசையை வெறுத்தாள் தலைவி. குறள் எண் 1229. பதி மருண்டு பைதல் உழக்கும் மதி மருண்டு மாலை படர்தரும் பொழுது. இதனுடைய பொருள், மாலை நேரம் பல வகையில் பலருக்கு மனமாற்றத்தை கொடுக்கும் நேரமாகும். அந்த நேரம் வரும்போது என் மனம் மட்டுமல்லாமல் ஊரில் உள்ளவர்களின் பலர் மனங்களும் மயங்கிய நிலையை அடையும் என்று தன் நிலையுடன் ஊரின் நிலையையும் கூறினாள் தலைவி. குறள் எண் 1230. பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். இதனுடைய பொருள், என் கணவர் பிரியும் போது குறிப்பிட்ட நாளில் வீடு திரும்புவதாக கூறினார். அந்த நாளும் கடந்துவிட்டது. அவர் வந்திருக்கலாம், ஆனால் பொருளை மேலும் மேலும் சம்பாதிக்க வேண்டும் என்னும் ஆசையில் அவருக்கு திரும்பி வர மனம் வரவில்லை போல் இருக்கிறது. இவ்வளவுதான், அவர் வருவார் என்னும் நம்பிக்கையில் இருந்தேன். அந்த நம்பிக்கையால் என் உயிரும் மாயாமல் இருந்தது. அந்த நம்பிக்கை என்னை விட்டு போவதால் இனிமேல் என் உயிரும் மாய்ந்து போகும் என்றாள் தலைவி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.